நண்பர்களே வாருங்கள் இப்போது பார்ப்போம் சில வீடியோஸ் இங்கு நாம் சில பாத்திரங்களை பார்ப்போம் அதில் ஒன்றுதான் ஐஎஸ்ஆர் விஜய் இன்று நாம் பார்ப்போம் ஐஎஸ்ஆர் விஜயின் இரண்டு பாத்திரத்தை முதலில் நாம் பார்ப்போம் நேற்றைய விஜய் இந்த பாத்திரத்தில் ஐஎஸ்ஆர் விஜயின் முந்தைய வேலையை பற்றி பார்ப்போம் அதன் பிறகு பார்ப்போம் இன்றைய விஜய் இதில் நாம் பார்ப்போம் ஐஎஸ்ஆர் விஜய் இன்றைய வேலை செய்வதற்கான முறையை வாருங்கள் இப்போது பார்ப்போம் நேற்றைய விஜய் எப்படி இன்டராக்ட் செய்கிறார் விஜயநகரின் சப் ஸ்டாக்கிஸ்ட் மிஸ்டர் ரமேஷ் அண்ணனிடம் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்புறம் பிஜேபியின் அடிப்படையில எனக்கு காலாகட் போகணும் ஆனா விகாஸ் நகர்ல ரமேஷ் அண்ணனுடைய டார்கெட் ரொம்ப அதிகமா இருக்கு பரவாயில்ல காலாகட் பதிலா விகாஸ் நகர் போகலாம் ரமேஷ் அண்ணன் கடையில எப்படியும் கிடைச்சிருவாரு அரை மணி நேரம் இருக்கு எப்படியும் போய் சேர்ந்துடலாம் சரி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுறேன் வணக்கம் ரமேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க விஜய் நீங்க எப்படி இங்க அப்ப டார்கெட் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாமா டார்கெட் பத்தியா என்ன என்ன பேசணும் முதல்ல மாதத்தின் டார்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அட எந்த டார்கெட் என்ன விஷயம் என்ன பொறுத்தவரையிலும் இந்த மாசத்தோட டார்கெட் உங்களுக்கு 4 லட்சமா இருக்கணும் என்ன சொல்றீங்க விஜய் இந்த முறை என்னுடையதான் அதிகப்படியான சேல் 3 லட்சம் மேல இந்த வருடத்தின் ரன்னிங் ரேட் 2,70,000 இருக்கு உங்க கால்குலேஷன் ஏதோ தவறு ரமேஷ் அண்ணா நீங்க எப்பவும் டார்கெட் பத்தி விஷயத்த வச்சு ஏன் ரொம்ப நாடகம் போடுறீங்க ஆனா 4 லட்சம் அப்படின்னா செஞ்சுதானே இருக்கணும் இதுல நான் என்ன செய்ய முடியும் வேற யார் செய்வா அப்புறம் இன்னொரு விஷயம் போன மாசம் உங்களுடைய எம்எஸ்எல்இன் எல்லா எஸ்கியூஸும் வரவே இல்லை அப்புறம் இந்த மாசத்தோட டார்கெட் கூட கொடுக்கவே இல்லை நீங்க உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பொருட்கள் குடோன்ல கிடக்குதுன்னு ரமேஷ் அண்ணா நீங்களும் எப்போவாவது வித்தியாசமான பேச்ச பேசுறீங்க பொருட்கள் சப் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட இல்லைன்னா வினியாரிட்டு இருக்கும் என் பேச்ச கேளுங்க போன 3 மாசமா குட் நைட் கோயில் கிடக்குது என்கிட்ட விற்கவே இல்லை இந்த பொருளை நீங்க வித்தியாகணும் இந்த பொருள் என்னுடைய ஃபோக்கஸ் பேக் இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க மார்க்கெட் போனீங்க இல்ல எத்தனை குட் நைட் காயில் புக் பண்ணீங்க நீங்க இதெல்லாம் சொல்றதால உண்ணாகாது பொருட்களை நீங்க வாங்கி ஆகணும் அதுவும் 4 லட்சத்துக்கு அப்புறம் முழுவதும் 42 எஸ்கியூஸும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லட்டா எனக்கு நீங்க வேலை செய்யற விதம் புரியவே இல்லை விடுங்க இந்த விஷயத்த நீங்க சந்தீப் ஹோல்சேலருக்கு ஈஸி டிடர்ஜென்ட் சாச்சே ஒரு பெட்டி ஏனப்பல அவரோட போன் எனக்கு வந்துருது ஈஸி டிடர்ஜென்ட் சாச்சே என்கிட்ட எங்க இருக்கு இதுதான் நான் சொல்றேன் விக்கிற பொருட்கள் உங்ககிட்ட இல்லைன்னு அட விஜய் எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்ற சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்க தானே எழுதுறீங்க அப்ப இதுவும் சொன்னாரு நுப்பூர் மேந்தி 150 கிராம்ல நீங்க அவருக்கு எந்த ஸ்கீமும் கொடுக்கலன்னு நுப்பூர் மேந்தி 150 கிராம்ல ஸ்கீம் இருக்கா என்ன அப்படினா இதுல இருந்து தெரியுது நீங்க ஸ்கீம் லெட்டர் படிக்கவே இல்லைன்னு ஐயா குருவே ஸ்கீம் லெட்டர் இது வரைக்கும் என்கிட்ட வரவே இல்ல அட ஆமா ஸ்கீம் லெட்டர் என் பேக்லயே கிடக்குது இது ஞாபகமா கொரியர் பண்ண மறந்துட்டேன் இந்த மாசத்தோட என்னுடைய அபிலாஷாவின் டார்கெட் போயிடுச்சு நண்பர்களே இவர்தான் நேற்றைய விஜய் அவரது முந்தைய வேலை செய்வதற்கான முறை இப்போது நாம் நமது குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம் அவர் எதை எதை தவறாக செய்தார் என்று